ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. இப்போ இந்த சேனலில் நாங்கள் பண்ணுறது வந்து 50 ரூபீஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு கேம். நான் உங்களை வந்து தமிழ் இங்கிலீஷ்னு நான் வந்து ஃபாஸ்ட்டாக க்வெஸ்சன் கேட்டே இருப்பேன், நீங்கள் பதில் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் தமிழில் மட்டும்தான் பேசணும். நீங்கள் தமிழ் தவிர வேறு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை வந்துட்டாலும் அவுட்டு, ஓகேங்களா? அப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணுற தமிழ் வார்த்தை வந்து ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து பேசின வார்த்தையும் திரும்ப பேசக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக 1 மினிட் என்கிட்ட பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட் 50 ரூபா நான் கொடுத்துட்டு போயிட்டே வந்துடுவேன். நீங்கள் ஒரு வேளை தோத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்றது அப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, சர்ப்ரைஸ். அது என்கிட்ட காசு இல்லை, அது ஓகே. ஓகே, என்ன சொல்ல வரீங்க? சோபி, டைமர் ஆன் பண்ணி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். சூப்பர் ப்ரோ. நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஆரம்பத்துலேருந்து மின்சார தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதில் வந்து இப்போ நாங்கள் மட்டைப்பந்து விளையாட வந்திருக்கோம். ப்ரோ, நீங்கள் போலராக பேட்ஸ்மேனா? நீங்கள் நான் வந்து பொறிக்க போடுறேன், பாலை பொறிக்க போடுறோம். ஸோ தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னல, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியும்? ஆங்கிலம் நல்லா தெரியும். ஆங்கிலம் நல்லா தெரியும். ஓகே, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரா? இல்லை இல்லை, நான் ஒரு ஒர்க்கிங். ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஓகே, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை ரெகுலர் ஜாபா? இல்லை, வீட்டிலேருந்து வேலை செய்கிறேன். வீட்டிலேருந்து வேலை செய்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஐடியில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கலாம், எந்த மாதிரி ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலி என்னுடைய இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களே ஆக்சுவலின்ற வார்த்தையை ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். ஒரு வார்த்தை பரவாயில்ல, போகலாம். சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ கிரிக்கெட் விளாட வரீங்க, கரெக்டா? ஆமாம் ஆமாம். இந்த திரும்ப ஒரு வார்த்தை, ஓகேங்களா? போகலாம். ஒரு வார்த்தை பேசிட்டாரு ப்ரோ. ஒரு அழகான பொண்ணு வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ரிப்ளை என்ன இருக்கும்? ஆய் மாதிரி ஜி. ஐயோ ஐயோ. எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. யார் அந்த டைமர் ஆன் பண்ணது? ஓகே, ஆர் யூ ரெடி? ஆ, இருக்கீங்க தான் இருக்கேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க? நான் மேட்ச் விளாட வந்தேன். ஐயோ, சூப்பர் ப்ரோ. என்ன மாதிரியான ஜாப் அது? தற்போது நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். ஜாப் சர்ச் பண்றீங்க. இப்போ உங்களோட ரெஸ்யூம் அதெல்லாம் எப்படி, இன்டர்வியூ ப்ராசஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நான் தற்போது வேலை இன்னும் தொடங்க ஆரம்பிக்கவில்லை. இன்னும் ஒரு 6 மடங்கள் கடித்து தொடங்கலாம் இருக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. ஆனா கம்பெனி ஒரு சிறப்பு பரிசு கிடைக்காது, பரவாயில்லையா? சரி, ஓகே ப்ரோ. நீங்க வந்து இன்ஸ்டால உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அந்த அந்த தகவல் இல்லைங்க என்கிட்ட, அந்த ஒரு இது இல்லை என்கிட்ட. ஆமாம், அதெல்லாம் எதுவும் நான் பண்ணுறீங்க. வேற என்னன்னா வேற எதுவும் ஆப்பு பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு நீங்கள் பார்க்க நல்லா இருக்கு, உங்களுக்கு இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அது போன்ற சமூக வலைத்தளங்களில் நான் இல்லை. இல்லை, வேற எந்த ஆப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா? இல்லை இல்லை, எந்த சமூக வலைத்தளங்களும் இல்லாமல் தூய மனிதனாக வாழ்கிறேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ, என்ன பண்ணுறீங்க நீ பேசிக்கலி? காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 7 மணிக்கு தேநீர் குடிப்பேன். தேநீர் குடிப்பேன். ஓகே ப்ரோ. வீக் என்னன்னா உங்கள் பிளான் ஆக்சுவலாக? வீக் என்னன்னா? ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு எத்தனை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் காதல் என்ற வார்த்தைகளே எங்களுக்கு பிடிக்காது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ப்ரோ, எதனா பிரேக்கப் எதனா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி எதாவது நடந்திருக்கா? இல்லை, அந்த மாதிரி அதுதான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையெல்லாம் படிப்பு சமூக சேவைன்னே இறங்கிட்டோம். அதனால நாங்கள் அந்த அந்த பக்கமே நாங்கள் போகிறது இல்லைங்க. ப்ரோ, நீங்கள் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணலையா? இல்லைங்க, நாங்கள் எதுவுமே அந்த அந்த அதுதான் நாங்கள் சொல்கிறோமே. எங்கள் எங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் நண்பர்கள் கூட்ட எங்கள் நண்பர்களும் எங்கள் வீட்லேயும் அப்படி நாங்கள் சொல்லி கொடுத்தோம். பிடிச்ச ஸ்கூல் லைஃபா இல்லை காலேஜ் லைஃபா? பிரதர், கல்லூரி வாழ்க்கையை தாங்க. கல்லூரி வாழ்க்கையை தான். ஏன் அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா நான் கோயடா நீங்கள் பிடிச்சது
நான் இயந்திர பொறியாளர்னால ஃபுல்லாக மாணவர்கள் கூட தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் போர் அடிச்சா மொபைலில் எந்த ஆப்புக்குள்ளே கரெக்டாக ஃபஸ்ட்டு போவீங்க? இவ்வளோ விட்டு தராங்க இல்லைங்க, நான் என்கிட்ட ஃபோன் இல்லைங்க. ஐயோ ப்ரோ, ஆக்சுவலா இல்லை இல்லை, ஆக்சுவலாக இவர் வந்து கிட்டத்தட்ட 1 மினிட் தாண்டிருப்பாரு எனக்கு தெரியும். ஆனால் இவர் பயங்கர ஸ்லோ, இவர் ஆனால் பயங்கர ஸ்லோ. சரி ஓகே, ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 1 மினிட் தாண்ட் பண்ணுறேன், சாரி தாண்டி பேசுகிறேன் கொஞ்சம். அதனால ஒரு 25 ரூபா தரலான்னா ஒத்து. சரி ஓகே ப்ரோ, அதாவது ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 1 மினிட் தாண்டிட்டாரு, ஸோ ஆறுதல் ப்ரைஸ் அவர் கேட்டாங்க. பட் ப்ரோக்கு தரதே எனக்கு தெரிஞ்ச ஆறுதல் ப்ரைஸ் தான், பயங்கரமாக பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக நடந்தது ப்ரோ. இருந்தாலும் நல்லா பேசுனீங்க, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து தோத்தவங்கள்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அதுதான் அதுதான் உங்கள் பனிஷ்மெண்ட். ஐயோ இவ்வளோ நேரம் தேங்க்ஸ் தலைவா. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி டைமில் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டேலே 2 ஷூட் பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்ட் 3 வீடியோவுக்கு போவோம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது 50 ருபீஸ் சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்றத நீங்களும் சொன்னீங்கன்னா அது ஓகே, நல்லா இருந்த பட்சத்தில் நாங்களும் அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரை தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ டச் வித் வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ். தேங்க்யூ.